அந்த பெரிய நிர்வாக கட்டமைப்புக்குள்ள எப்படியாவது ரெண்டு பிள்ளை வருதாங்க. அந்த பிள்ளைகள வந்து நான் உங்களுக்கு நாங்க திருந்த கூடாது நாங்கண்டும் இல்ல, நீங்க சொன்ன ஏற்றுக்கொள்ள கூடாது இல்ல, எல்லாத்துக்குரிய ஆலோசனையும் எல்லாரும் சேர்ந்தானே நாங்க இந்த போராட்டத்தை வெல்லும். இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு தமிழ்ல மன்றது இன்னைக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு நாடாவர். இன்னைக்கு ஒரு சிங்கள பத்திரிகையாளம் வந்து எழுதியிருந்தான் அந்த பேப்பர்ல என்னென்னால், புலிகளுக்கு தமிழத்தை கொடுத்தேன்டால் பவுனியான்ற எல்ல போதில சிங்கள மக்கள் போய் வேலைக்கு நிற்க வேண்டியவர். ஏன்னா அவனோட உலகம் முழுக்க போய் படித்து எல்லா தொழில்நுட்பத்தையும் கற்று இன்னைக்கு சகல துறையிலையும் இருக்காங்க. அவ்வளவு பேரும் பரப்புறாங்க, நாளைக்கு வந்து முன்னேற்ற தொடங்கினா 10 வருஷத்துக்கு முன்னேற்றி போடுவாங்க. அப்ப இந்த நாடன்றது பெரிய ஒரு நாடா வரும் என்று சொல்லி அந்த ஆசிரியன் பேரை சொல்ல விரும்பல. நான் அந்த எங்களோட வரலாற்றை கூட மாற்றி எழுதியிருந்தான், தமிழ் மக்கள்ன்றது அங்க இல்ல. இப்ப மகாவம்சம் கொண்டு வந்த தெளிவுபடுத்தி எல்லாம் எழுதி வச்சுக்காங்க, உங்களுக்கு தெரியும் என்றா தமிழ் மக்கள் இருக்கின்ற ஒரு வரலாறு இல்லைன்னு. இது பழைய அவங்க திருக்கி போட்டு கிடக்கட்டும், அது பார்ப்போம். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை தான் இன்றைக்கு இருக்கு. இன்றைக்கு உலகத்தில் இன்றைக்கு எங்களோட மக்கள் பறந்துருக்கிறதால் இன்றைக்கு பெரிய ஒரு சக்தியாக இருக்கேன் நாங்கள். இன்றைக்கு நாங்கள் நோர்வேயில் வந்து இறங்கக்குள்ளே நான் பார்த்தா கொஞ்சம் பிள்ளைக்காரர்கள் தான் ரெண்டு வரவேற்பாங்களாக்கும், வரவேற்க ரெண்டு வருவாங்களாக்கும் என்னோட அப்பா செய்ய போகிறோம்ட்டு பார்த்தா எங்கள் ஆள் ஒரு ஆள் வந்தார், கட்டி பிடிச்சார் வாங்கண்டார். எனக்கு இப்படி அதிர்ச்சியாக போச்சு. ஏன்னா அங்கேருந்து வர ஸ்ரீலங்காவோட பேச்சாளர்கள் கூட அப்படி மரியாதை, அவங்கள தூதரவங்க கூட அப்படி பலமாறாது. அங்க அப்படி என்று பார்த்தா இங்க பெரிய பேனர் அவளை திருண்டாங்க. இப்ப அங்க இங்க ஏர்போர்ட்ல வந்துடுறங்கக்குள்ள வந்து இதை பார்க்க இன்னும் அதிர்ச்சியா இருந்தது எங்களுக்கு. ஏன்னா உலகம் முழுக்க வந்து இன்னைக்கு எங்களோட மக்கள் வந்து இன்னைக்கு பெரும் சக்தியா இருக்கலாம். அப்ப இந்த சக்திக்கு வந்து நிச்சயமா வந்து வெறும் ஒண்ணிக்கல, இதுதான் எங்க அரசியல் பலம். இதுக்காகத்தான் இன்னைக்கு உலக நாடுகள் பின்னுக்கு நிக்குது. இன்றைக்கு இந்த சுவிஸ் அரசாங்கம் கதைக்கு கூப்பிட்டுருக்கு. ஏன்னா இங்கே இருக்க தமிழ் மக்களுக்காக தான், தமிழ் மக்களோட பலம் அவங்கள நல்லா தெரியும். இன்றைக்கு அந்த ஆட்சி முறைகள் அதை பற்றி கதைக்க கூப்பிட்டுருக்கு. இப்போ அந்த அரசியல் தீர்வு முயற்சின்றது இப்போ தமிழ் சொல்லணும் படிவா சொல்லுவார். ஆகவே இன்றைக்கு அந்த சக்தி என்றது இன்றைக்கு பெரும் பலமாக இருக்கு. இன்றைக்கு தலைவர் சொல்லுவார், இல்லை அவங்க இன்றைக்கு எங்களை போராளிகளுக்கு எங்களை அணித்தலைவர்களுக்கெல்லாம் கூட்டங்கள் வைக்க சொல்லுவார். இன்றைக்கு ஒவ்வொரு உங்களுக்கு தார சாமானும் இன்னைக்கு வெளியில இருக்க மக்களும் உள்ளக்கி தராங்க, அவங்கள கடின உழைப்பா இன்னைக்கு இந்த சாமான் வருது, இதை கொண்டு வீணாக்கினீங்க என்று சொல்லி எங்களுக்கு எச்சரிக்கைங்க சொல்லுவார். அவ்வளவுக்கு ஒவ்வொரு தரவும் சொல்லி கொண்டிருப்பார். ஏன்னா சில மக்கள் இங்கே ஒன்று ரெண்டு பேர் பாருக்குள்ள என்னட்ட கூட சில நேரம் தாழ்வு மனப்பானையாக கதைப்பாங்க. நாங்கள் நாட்டுக்கு என்ன செய்தோம், 20 வருஷம் வெளியில இருந்தோமே, 10 வருஷம் வெளியில இருந்தோம், இப்படி ஒரு நாள் யோசிக்க கூட. ஏன்னா இங்கே இருந்தான் பலம், இன்னைக்கு உலகம் முழுக்க பறந்துருக்கிறான் பலம். பொருளாதாரத்தியான உதவிகளை தொடர்ந்து வழங்கணும். ஏனென்றா நான் உங்களுக்கு சொன்னேன், எங்களோட படன்றது வந்து நவீனமயப்படுத்தணும். இந்த ஒப்பந்தம் வந்து எங்களுக்கு சரியான சாதகமாக தான் எழுதப்பட்டிருக்கு. எந்த பாலானா இப்படியான ஒரு பழுத்த அரசியல் ஞானின்றது உங்களுக்கு தெரியும். சில நேரம் இப்ப அதுல எழுதக்குள்ள சிங்களவங்க கூட விளங்குறல, எல்லாமோ மாமன் எழுதி போட்டு நீ அங்க போய் தான் படிச்சு பாக்குற, படிச்சு பார்த்தான் பாக்குற, இது என்னடா தமிழத்துக்கு சமனான ஒரு தீர்வுக்கு இந்த அவமானத்தினாங்க. ஏன்னா அப்படித்தான் சிக்கல் கம்மாட்டுவாரு. இன்னைக்கு இந்தியான்ற நாடு உங்களுக்கு தெரியும், இந்தியான்ற நாடு இன்னைக்கு சமாதானம் சமாதானத்துக்கு புரியல் வந்தா நான் முதலாவது வரவேற்பேன் அது தண்டெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்ப பேச்சுவார்த்தை நடக்க பேசாம இருந்தாங்க. அப்ப பாலாண்ணா என்ன செய்து விட்டார், நாம் வந்து கண்டிப்பா இந்தியாவில தான் போகும் அப்படின்னு எனக்கு சுவையின் காரணமாக போகக்குள்ள மருந்து இங்கேயோட என்ன மாதிரி அதுக்குள்ள வரட்டான் அவங்க வேளாண்டுதான் உடனே வந்துடாதன். இப்ப அவருக்கு பெரிய தலையடி அவருக்கு. ஏனென்றா இன்றைக்கு அவருடைய முகம் வந்து வெளியில காட்டியாச்சு, சமாதானம் சமாதானம் உண்டவர் இன்றைக்கு சமாதானத்துக்காக நாங்க போறதுக்கு வழியே விடுறாரு. அப்ப மற்ற நாடுகள்லாம் இன்னத்தை பாக்குறது இல்லை. இப்படி அந்த ஒவ்வொரு விடயத்தையும் கொண்டு சிக்கலுக்குள்ள மாட்ட வைக்கிற சாணக்கிய தனம் வந்து இன்றைக்கு பாலாநாட்ட இருக்கு. அந்த தனத்தால இன்னைக்கு நாங்க இன்றைக்கு இப்ப அதுல உயர்வா தான் இருக்கிறோம். இன்னைக்கு பேச்சுவார்த்தை மேசையில நான் தமிழ் செல்வண்ணன் பாலாண்ணன்லாம் சும்மா ஜாலியா இருப்பேன். நாங்க எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. அங்கால பார்த்தா கதைச்சு கொண்டிருக்க விடுவாங்க ஒரு சிங்கள அமைச்சர் ஆளுமை. ஏனென்றா ராணியில் போய் காய்ச்சிட்டு வரோம், 10-15 நிமிஷத்துக்கு ஒரு காய்ச்சி வருவாங்க பதில் சொல்றது. அந்த அளவு இவங்க நித்திரையும் கொள்ள விடுறது.
என்ன இங்க டைம் எல்லாம் மாறி உங்களுக்கு தெரியும் நேரங்கள் மாறி ஓடுறபடி இங்க அடிக்க அவருக்கு 12 மணியா இருக்கு அவர் விடிய விடிய நித்திர ஓடுறாரு இவங்க போய் அடிப்பி அடிப்பி கேட்டுக்கொண்டே இருப்பான் ஆனா இங்க அளவு பிரச்சனை நடக்காது ரெண்டு வசனத்துக்கு பதிலை சொல்லி போடுவே வந்துருவாரு இவ்வாறான ஒரு தன்மையில பலமா இருக்கு நாங்க என்னத்தை சொல்ல வரோம்டா இன்னைக்கு எங்கட பேச்சுவார்த்தை மேசண்டா இன்னைக்கு அமெரிக்கா இருந்து ருத்ரா நம்பாரன் இன்னைக்கு ஒரு சட்ட வல்லுநர் உலக சட்ட வல்லுநர் இனி அங்கால ஆஸ்திரேலியாவில இருந்து இன்னைக்கு மாஹேஸ்வரன் நம்பாரன் இன்னைக்கு அவர் ஒரு டாக்டர் பட்டம் எடுத்தவர் இப்படியான ஒரு தகுதியான ஒரு அரசியல் பின்னணி எங்களுக்கு இருக்கு இது சிங்கள தலைவருக்கும் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கும் இல்லை அவங்கள பார்க்க வேதனையா இருக்கு முஸ்லீம் தலைவர்களை பார்க்க வேதனையா இருக்கு ஏன்னா அவங்க இன்றைக்கு அடிப்படை உரிமைகளுக்காக கதைப்பம் இல்லை இன்றைக்கு வாழான கழிச்சு கொண்டிருக்காரு முஸ்லீம் மக்களுக்காக இன்றைக்கு நாங்கள் ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தை வந்து முஸ்லீம் மக்களுக்கும் சேர்த்து எடுக்கணும் நீங்கள் அவங்கள கழிக்கலாது ரெண்டு அன்னைக்கு ஈசியோட கதைக்கு சொல்ல அப்போ இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு முஸ்லீம் தலைவர்கள் இல்லை அவரெல்லாம் இன்றைக்கு தங்களோட பதவிக்காக தான் போட்டி போகிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு இன்றைக்கு பெரும் தலைவன் கிடைச்சிருக்கான் இன்னைக்கு எங்களுக்கு இந்த உலக அரசியல வந்து அலசி ஆராய்ஞ்சி பழுத்த ஞானிகள் இருக்காங்க ஆகவே நாங்க எதுக்கு யோசிக்க தேவையில்லை களத்தை யோசிக்க தேவையில்லை நீங்க என்ன நிறைய தளபதி மாதிரி இருக்காங்க இன்னைக்கு பெண்கள் தளபதி மாறலாம் இன்னைக்கு எங்கட களமனையில வந்து மேசையில இருந்து கதைக்கிறோம் இன்னைக்கு ஒரு திட்டத்தை பாக்குறோம்டா இங்கால 10 பிள்ளைகள் இருக்கு இங்கால 10 பொடியா நினைப்போம் சரி சமனா நண்டு இன்னைக்கு அங்க வேலை நடக்கும் நாங்க அங்க ஒரு போராளி இருந்த எங்கட அமைப்பாளரோட கழிச்சு கொண்டிருக்க நோர்வேயில ஒரு நண்பர்கள் நீ கேட்டார் தமிழ்ல பெண்கள் தகம் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு அது என்ன இன்னைக்கு அதை பற்றிய அப்ப நான் உங்களுக்கு விஷயமே தெரியாமல் இருக்கேன் ஏன்னா நாங்களே வீட்டை ஒன்னா கையை கட்டிக்க வேண்டிய என்னதான் இருக்கு அவ்வளவுக்கு அங்க பெண்கள்ற பலம் ஓங்கி நிக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கு தலைவர் திட்டப்பட்டு வளர்க்கிறார் இன்னைக்கு தமிழகத்தில் பெண்கள் அறிவாக்கப்படுறாங்க துணிவாக்கப்படுறாங்க இன்னைக்கு கம்பீரமான தோற்றத்தோட திட்டாங்க இன்னைக்கு சிங்கள சிப்பாய் வந்து எங்கட பிள்ளையோட பேரை சொல்லி கூப்பிட பயம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னா என் நகர்னைட் போயிருவாங்க இந்த அளவுக்கு தான் இருக்காங்க அப்ப பழைய காலத்து பழமொழி இருக்கு முறங்கொண்டு விலங்கோட்டியவள் தமிழ் பெண்ணன் உங்களுக்கு தெரியும் அந்த முறம்ன்றது பிடைக்கிற சுழகு சுழகால் அடிச்சு கலைச்சுதான் சிங்கம் புலி வரக்கூடும் இப்படி வரலாறு இருந்ததான் சொல்லியிருக்காங்க ஆனா அந்த வரலாறு இன்னைக்கு ஒருவரும் படைக்கல புதுப்பிக்கல நாங்க நேரே பார்க்கறோம் தலைவன் ஜாதிச்சு காட்டிட்டு அந்த பலத்திலாம் இன்னைக்கு அங்க வளர்க்கப்பட்டிருக்கு அப்ப இந்த அடிப்படையிலாம் இந்த பேச்சுவார்த்தைகள் கள நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு உண்மையா சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லலாம் அந்த நிதி விடயத்தை சொல்லி போடும் உங்களுக்கு நிப்பாடி நிதின்ற விடயம் உங்களுக்கு தெரியும் இப்ப இங்க வன்னியில ஒரு நிலைமை இருக்கு மட்டக்களப்பம்பாறை மாவட்டத்தில் ஒரு நிலைமை இருக்கு மட்டக்களப்பம்பாறை மாவட்டத்தில் என்ன பிரச்சனை என்றால் ஏன்டா இங்க நிறைய நிதி பிரச்சனை வர்றது நாங்க அங்காரால தச்சலா போய் கொஞ்சம் காசு தாங்க என்றால் இங்க குலமன் அடிப்பார் அடுத்த நாள் அவரை தொட்டுறாங்க அவர் என்றால் என்னக்குள்ள எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு இனி இன்னொரு ஆளை போய் கந்த ஆண்டாள்கிட்ட கேட்டு பிரச்சனை வந்து நீ கணவதி ஆண்டா போகண்டா கணவதியை கட்டணே அது நடக்கல இதுவங்கிறாலும் அந்த அளவுக்கு மக்களோட பங்களிப்பு சில நேரம் தவறு நடக்கும் அப்ப மட்டக்களப்பை பொறுத்தவரையில நாங்க முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் இருக்கக்குள்ள வந்து பொதுவான ஒரு வரியல அது கண்டெடுத்த நாங்க முதல் தேவைகளை கண்டெடுத்தோம் இப்ப கணிசமான அளவு நாங்க கூட கிடக்குறோம் அப்ப எடுத்துக்கொண்டிருக்கக்குள்ள என்ன நடந்தது முஸ்லீம்களுடான ஒப்பந்தம் செய்தவர் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மக்கள்கிட்ட வந்து எதுவித வரியும் எடுக்கக்கூடாது எதுவித நிதியும் எடுக்கக்கூடாது அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு அவங்கள்ட்ட எடுக்க இயலாது மட்டக்களப்பம்பாறை மாவட்டத்தில் ஆக பணக்காரர்கள் ஆறுன்னு தெரியும் உங்களுக்கு முழுதும் முஸ்லீம்கள் ரயிலாக இருக்கு பொருளாதாரம்ன்றது முஸ்லீம்கள் ரயிலாக இருக்கு உண்மையான நம்ம தமிழ் ஜனம் வந்து சரியான அடிமட்டத்தினா இருக்கு வாழ்க்கத்தில் யுத்தத்தால பின்னுக்கு நிற்கிறாங்க நீங்க அங்க வந்து அந்த பீரியால போகக்குள்ள உங்களுக்கு நிலம் விளங்கு இப்படி போய் கொண்டிருக்க பார்த்தா கொஞ்சம் கட்டிடங்களும் வீடுகளும் மதில்களும் வரும் இனி அங்கால போனே பார்த்தா பேலியும் இல்லை குடில்களும் வீடுகளும் பெரும் அது தமிழ்நாடு மாதிரி திருப்பி மாறி போக பார்த்தா கட்டிடங்களும் கட்டைகளும் பெரிய வீடுகளும் பெரும் அது எதுன்னு பார்த்தா அங்கே அவருன்னு வாங்க இனி அதை கடந்து போனோடனே கொஞ்சம் கிராமங்கள் வரும் இனி அங்கே இன்னொரு இடத்துல போக பெரிய சிங்கப்பூர் மாதிரி அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது காத்தாங்குடி இப்படி அவனால் சரியாக டெவலப் பண்ணி வச்சுக்காங்க ஏனென்னா புனர்வாழ்வு அமைச்சலாம் அவங்கட அமைச்சுக்குள்ளே இருந்து 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 வார நிதி முழுக்க சுருட்டி முழுதையும் கொண்டாங்க அங்காட்டி வச்சுக்காங்க
அப்படின்னா தமிழ் மக்களோட பொருளாதாரம்ன்றது உண்மையா கீழா இருக்கு. உண்மையா நாங்க அந்த மக்கள்கிட்ட நிதி வேண்டதான் கூடாது.